பாருங்க எப்படி அழகாக இருக்கு இந்த இடம். கேம்பிங் ட்ரக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். இந்த சாந்தி எங்கே? சாந்தன கண்டா? கண்டா? கண்டல எல்லாரும் போயலாம். எவ்வளோ போய் சாந்த சாந்த எப்படியா? இதுக்குள்ளயா? என்னடி பண்ற நீ? நைட்டெல்லாம் தூங்கியதுப்பா போதாதா? என்ன இதுக்குள்ள என்ன? நைட் எல்லாம் காலெல்லாம் வலிக்குதுடி. நைட்டு ஃபுல்லா நடந்து நைட்டு சரியா தூங்கல. இப்ப ஃபுல்லா நடந்து நல்லா மழையும் காடும். எப்படி இருந்தது ட்ரக்கிங்? ட்ரக்கிங் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன தொடையெல்லாம் தான் வலிக்குது. இந்த டென்ட் எப்படி? டென்ட் சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வாங்க இங்க வர்றவங்க. நினைக்க வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1500 ரூபா தான். காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானத்துக்குள்ள லஞ்சு எல்லாமே கிடைக்குது. நைட்டு தூங்குறது இங்கே எப்படி சொல்ற, டென்டில் தூங்குறவங்களும் இருக்காங்க, பெட்ரூமில் தூங்குறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க சௌரியம், எங்கே தூங்கணுமோ தூங்கலாம். நல்ல வியூ, நிறைய வியூ பார்க்கலாம். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் ரசித்த சில விஷயங்களை உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் ஃபேமிலியோட, ஒரு ஃபேமிலியில் 10-20 பேர் இருக்கிறவங்க இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வர்றாருந்தான் வாங்க, நிறைய வியூ பார்க்கலாம். எதுவும் தெரிஞ்சதை சொன்னேன். திருப்பி மெனக்கிட்ட இன்னொன்று சொன்னேன், தாலி செயின் எங்கே, தாலி செயின் எங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கான கொஸ்டின் அவ சொல்லுவா, நான் கேட்க சொல்கிறேன். பாரு என்ன தாலி செயின். என்னோட தமிழ் மலையாளம் உங்களுக்கு புரியும், என்னால் பாதி பாதி சொல்கிறேன். ஏதாவது வேல்யூபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரக்கிங் நம்ம பண்ணுறது, ட்ரக்கிங் ஜோலியாக சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லைங்க, இது ட்ரக்கிங். அப்போது இது வந்து ரொம்ப உயரமான மலையெல்லாம் ஏறிட்டு போகணும். அப்போது இந்த மாதிரி நிறைய சைடில் எல்லாம் மரங்களும் நிறைய புல் செடிகள் எல்லாம் இருக்கும். அப்போது ஏதாச்சும் அது கட்டி அப்படியாவது மிஸ் பண்ணிட்டேன்னா திரும்பி கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த கேம் ட்ரக்குக்கு வரும்போதே இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வேல்யூபிள்ஸ் எதுவும், வேல்யூபிள்ஸ் மாலை வலை எதுவும் போடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் சாந்தா எதுவும் போடாத வந்திருக்காங்க, வேறு எதுவும் இல்லைங்க. தேங்க்யூ தேங்க்யூ, இதை பிடிக்க நானும் சொல்லிடுறேன். ஓகே. மற்றபடி தாலியை கழட்டி வச்சுட்டு வரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் எப்படி சொல்கிறது, எங்கள் முத்து மனசில் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க கட்டுறது தாலி வந்து ஒரு எவிடன்ஸு தான் நமக்கு, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த எவிடன்ஸுக்கு தான். ரெண்டாவது இந்த பார்த்தீங்களா, இதுவும் அவர் கட்டினது தான், இதுவும் ஒரு தாலி மாதிரி தான். போனால் சின்னது தானேன்னு சொல்லி கட்டி போட்டுக்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சு மறந்துடுங்க. சாலுமே அதனால தான், ஏன்னா அப்படி கயிறு கட்டியெல்லாம் நம்ம ஏறும்போது சாலெல்லாம் பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரூல்ஸு எங்களுக்கு போட்டு தான் நாங்கள் வந்தோம். ஓகே, எப்படி சொல்கிறது, உடுத்துகிற உடையில் பார்க்காதீங்க, நடந்துக்கிற நடையில் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க, பயங்க.